அப்படின்னா நான் நெக்ஸ்ட் சேலஞ்சில் வந்து நான் டீ கூட பண்ண மாட்டேன். வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க ஜி கூடவே டியும் பேசுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் வீடியோவில் யார் வந்து தோத்தாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். சொல்லக்கூடாது, கேக்கில் நான் தோத்தேன், நான் தான் ஸ்பான்சர். சொல்லிட்டேன் எத்தனை உடனே அப்ரிஷியேட் பண்ணுறாராம்மா. எப்பா முட்டை வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னான். பட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன ஏதுன்ட்டு தெரியல. எனக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்போத்துலேருந்து எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன், என்னடா பண்ண போகிறோம், என்னடா அப்படின்னு. அப்போ பாருங்கள், அப்போ பாருங்கன்னு சொன்னான். இப்போயே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வாங்கிட்டு வந்து மட்டும் வச்சுட்டான். வச்சுட்டு கூட வேறு ரெண்டு பாத்திரம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். பட் ஏன் எதுக்குன்னு தெரியல. நாங்கள் காட்டுறோம், ப்ளஸ் வந்து வீடியோவில் தான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கான். இன்னும் எனக்கும் தெரியல என்ன பண்ண போகிறேன்ட்டு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எப்படியா இருந்தாலும் இவனை பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஐடியாவே நம்மளுக்கு நமக்கு சாதகமாக இருக்காதா? சரிதான், எனக்கு அதுதான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி எதனா யோசிச்சு வச்சிட்டானா? ஓகே, அப்படியே நீங்களே பாருங்கள். ரெண்டு ட்ரே முட்டை ஃபுல்லாக, அதுக்கப்புறமா நாலு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு முக்கியமான ஒரு விஷயம், கோவிட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. நாளுக்கு நாள் வந்து தமிழ்நாட்டிலயும் ரொம்ப கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல, டோட்டல் ஓவரால் இந்தியா, வேர்ல்ட்லேயே ரொம்ப பரவுது. முடிஞ்சளவு எல்லாருமே அவேர்னஸோட இருங்க, மாஸ்க் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸில் தள்ளி இருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஓகே, அந்த கேக் வீடியோவும் நாங்கள் வந்து கார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. கூடவே ஃபாலோ பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரே முட்டை கொடுத்துட்டான், ரெண்டு பாத்திரத்தையும் வச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு முட்டையை உடச்சி ஊத்திட்டு குடிக்க சொல்லுவானா என்ன சொல்ல போறான் தெரியல. ஏன்னா ரெண்டு பாத்திரத்தை வைக்கிறனால எனக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஜிக்கு பரவாயில்ல, கொஞ்சம் முடியும், எக்ஸ்ட்ரா இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால ஒரு முட்டைய தனியா உடைச்சு அதுல இருந்து வெள்ளக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிக்கணும். அதாவது ஹாஃப் அன் அவர் டைம் நான் தருவேன். அந்த ஹாஃப் அன் அவர் குள்ள நீங்க எவ்வளவு பண்றீங்க, நான் எவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, 30 minutes குள்ள யார் அதிகமா பண்றாங்களோ அவங்க வின்னர். குடிக்க வேணாமா? வின் ஆனவங்க தோத்தவங்களுக்கு கொடுத்துடணும், தோத்தவங்க வின் ஆனவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க அப்படி கிடையாது, நீங்க உடைச்சிருக்க முட்டையை நான் தான் குடிப்பேன். நான் உடைச்சிருக்க முட்டையை நீங்க தான், ஏன்னா நீங்க வின் ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஆஃபர் மாதிரி கம்மி குவான்டிட்டி. நான் தோத்துறதுனால அந்த இதை நான் தான் குடிக்கணும். ஒருவேளை தோத்துட்டாக்க அதிகமா குடிக்க வேண்டியது வந்துருக்கு. ஏன் தோத்துறீங்க, ஜெயித்துட்டு போங்க. சரி ஓகே, எப்படியானா யூஸ் பண்ணிக்கலாம்ல, நமக்கு என்ன பிரிக்கணும் குடிக்கணும் அவ்வளவுதானே. சரி ஓகே. அம்மா பாட்டிலோட ஐட்டம் பாட்டில் வச்சு நம்ம குக் வித் கோமாளி, அதை வச்சு எப்படி பாரு, நான் பாத்துட்டு உனக்கு வேணா எடுத்துக்கோ. நான் பாட்டு போங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். உடைச்சிட்டு வெறும் மஞ்சள் மட்டும்தான் உள்ள. சின்னதா ஓட்டப்பட்டு அது பாட்டுக்கு பல 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 பலன்னு இறங்குது. என்ன தேங்காய் உடைச்சிட்டு இருக்கீங்கப்பா? நமக்கு தெரிஞ்ச அதே பண்ணலாம், புதுசாக போயிட்டு அவன் பாட்டுக்கு லீட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஏய், இது மாதிரி இருந்தா ஓகே தானே? அதெல்லாம் செல்லாது, அந்த ரெண்டு முட்டையுமே செல்லாது. என்னோடது எப்படி இருக்கு ஒயிட் பாருங்க,
அதுக்கப்புறமா நீங்க அத மனசாட்சி. சரி சரி ஓகே. I am finished 2x 3 third sir. சார் ஆட்டக்கூடாது, இப்படி இப்படிலாம் பண்ணா அப்புறம் நானும் பண்ணுவேன் பார்த்துக்கோ. கார்டு வீடியோ ஞாபகம் இருக்குல்ல? அருமையான டாஸ்க் உண்மையிலே. மணி 9:20, 9:43 நாங்க பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல வெல் மஞ்ச பைய வந்து வெளியே எட்டி பார்த்துட்டான், பயந்து போயிட்டேன் ஒரு செகண்ட். டி சொல்லுங்க. ஸ்டாப்ல வை இல்ல எப்படியே இந்த நீ தான் குடிக்கணும். உள்ள ஓடலாம் வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது முட்டையிலே விழுந்துருச்சு. என்ன நீங்க வெளிய சொன்னேல் நான் அத சொல்லல. சரி சொல்லிட்டா அதுக்கப்புறமா வந்து இல்ல இவன் ஏமாத்திட்டான் அதெல்லாம் ஓடலாம் உளுந்தா ஒத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிருவீங்கன்னு பயந்துகிட்டு சும்மா இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன அதுக்கு மேல பயம். அதே நக்கி பாத்தீங்க எப்படி இருக்கு? வயசு தானா? நான் இப்பயே பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களேன். ஒரு நிமிஷம் நிப்பாட்டலாம் முடியாது. ஒரே நிமிஷம், உங்களை விட அதிகமா உடைச்சது நானு. அப்ப இது பெரிய, ரொம்ப பெரிய பவுல் தானே இது? பாருங்க வியூவர்ஸ், ரொம்ப பெருசு. இது ரொம்ப சின்னது, அதனாலதான் இது ரொம்ப இருக்கு. இது ரொம்ப போகுது. அவர் குரலி வித்த காட்டுவாரு நம்பாரு. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகல ஆயிடும் நினைக்கிறேன் இந்த தடவை. இன்னும் உடஞ்சது, அந்த மாதிரி உடஞ்சிருக்கு. நடக்குமா கடவுளுக்கு அடுக்குமா? என்னடா ஸ்டாலின் மாதிரி பேசிட்டு இருக்கா? கோழியோட இறங்கி உண்மையா என்ன லடானு கை வழுக்கிருச்சு. போச்சா ரெண்டாவது? எப்பா அவனுக்கும் ரெண்டு வேஸ்ட், எனக்கும் ரெண்டு வேஸ்ட், அது போதும். அப்படி நேர்மையா ஒத்துட்டேன். சைலண்டா நான் யாருக்கும் தெரியாம ரியாக்டே பண்ணாம கண்டுக்காம நான் அப்படியே நான் ஊத்திருந்தேனா எப்படி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு? ஏ அதான் தெரியுமே ஃபர்ஸ்ட். அங்கேயே ஊத்திட்டு வருது. என்ன அவுட்டு? வெள்ளக்கரு தான். மஞ்சக்கரு எங்க விழுந்துச்சு உங்களுக்கு? அப்ப கூட வெள்ள வேஸ்ட் ஆகுது இல்ல? அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. முட்டை கணக்கு, வெள்ளதான் முக்கியம், மஞ்சள் விடக்கூடாது. அதான் வெள்ளதான் முக்கியம். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதையுமே நீங்க சொல்லக்கூடாது.
சொல்லுங்க. என்னங்கிறது நாங்க அந்த வீடியோல சொல்றோம், இதோட கண்டினியூஷன் அப்படின்ட்டு. இப்ப வந்து மிஸ்டர் டி என்னோடத குடிக்க போறாரு, மொட்டைய சொல்லாதீங்க. வந்துகிட்டே இருக்காது நிக்காம. ஐயோ சந்தடி, சாக்குல மூணு முட்டையை கீழே ஊத்திட்டாரு. மூணு எல்லாம் இருக்காது, உடனே சொல்லுவேன். நீ செமையா இருந்துச்சுல, ஜெல்லு மாதிரிதான் சாச்சாங்க. இருங்க, நான் நேர்மையா தான் இருப்பேன். அவங்க வியூவர்ஸ்க்கு எப்படின்னு நான் காட்டுறேன். இப்படிதான் இது பண்ணாங்க. அது பாட்டுக்கு சரசர சரசர கீழே 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 ஊத்திட போதுடா தரைய, அப்புறம் நாதாட்டா துடைக்கணும். அப்படியே லைட்டா தான் சாச்சிருக்காங்க. அந்த சின்ன சாய்வுலயே பொல 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 பாட்டுக்கு வந்து வேணும்னே எந்த அப்படியே நிறைய ஊத்திட்டான். நிறைய எல்லாம் ஊத்துல நிறைஞ்சு இருந்ததா நிறைய ஊத்தினான். அப்படியே ஏமாத்துறடா. நான் ஏமாத்தினா? நீ தாண்டா ஏமாத்துற. இப்ப எனக்கு வந்துருச்சு, உனக்கு கம்மியாயிடுச்சு. இத்தனைக்கும் எனக்கு என்ன கம்மியாயிடுச்சு? என்ன நேர்மையா தான் இருப்பேன், நேர்மையா தான் இருப்பேன். என்ன 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 சொல்லு. வளர்ற பையன் நல்லா இருக்கேன். அப்படி பண்ணாதீங்க. இந்த சேலஞ்ச நீ பண்ணதுக்கு அட்லீஸ்ட் தண்டனை அனுபவிக்கிறோம். தோத்ததுக்கு கூட வேணாம், இந்த சேலஞ்ச சொன்னதுக்கு நீ தண்டனையாச்சும் அனுபவிக்கணும். அருமடா.